சென்னை மெரினா கடற்கரையில் அமைந்துள்ள பேரறிஞர் அண்ணா மற்றும் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் ஆகியோரது நினைவிடங்களில் துர்கா ஸ்டாலின் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். செல்வி செல்வம், மூகா தமிழரசு, குணாநிதி, அறிவுநிதி உள்ளிட்டோரும் குடும்பத்தினருடன் சென்று பேரறிஞர் அண்ணா, முத்தமிழ் அறிஞர் கலைஞர் நினைவிடங்களில் மலர்தூவி மரியாதை செலுத்தினார்கள். கொடநாடு கொலை கொள்ளை தொடர்பான வழக்கு 3 ஆண்டுகளாக உதகையில் உள்ள மாவட்ட நீதிமன்றத்தில் நடந்து வருகிறது. இதுவரை தனிப்படை போலீசார் 267 சாட்சிகளிடம் விசாரணை நடத்தியுள்ளனர். இந்நிலையில் நமது அம்மா நாளேடு முன்னாள் ஆசிரியர் மருது அழகராஜ் கோவை காவலர் பயிற்சி மைதானத்தில் ஐஜி சுதாகர் தலைமையிலான தனிப்படையினர் முன் விசாரணைக்காக ஆஜராகினார். எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கமான சேலம் இளங்கோவன் கேரளா சென்று கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு குற்றவாளிகளிடம் பேரம் பேசியதாகவும் இதுகுறித்து விசாரணை நடத்த வேண்டும் எனவும் மருது அழகராஜ் கோரிக்கை விடுத்திருந்தார். 75வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு சென்னை மெரினாவில் காவல்துறையினரின் அணிவகுப்பு ஒத்திகை நடைபெற்றது. 75வது சுதந்திர தின விழா ஆகஸ்ட் 15ஆம் தேதி நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ளது. சென்னை கோட்டை கொத்தளத்தில் நடைபெறும் சுதந்திர தின நிகழ்ச்சியில் முதலமைச்சர் தேசிய கொடி ஏற்றவுள்ளார். இந்நிலையில் இதற்கான காவல்துறையினரின் ஒத்திகை நிகழ்ச்சி தொடங்கியது. முதல் நாள் ஒத்திகை நிகழ்ச்சியில் முதலமைச்சருக்கு அணிவகுப்பு மரியாதை செலுத்துவது, விருதுகள் வழங்குவது உள்ளிட்ட ஒத்திகை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. தென்மேற்கு பருவமழையால் பாதிக்கப்படும் குறுவை பயிர்களுக்கு இழப்பீடு வழங்கப்படும் என்று வேளாண் துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக வேளாண் துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தற்போது பெய்து வரும் அதிக பருவமழை போன்ற இயற்கை இடர்பாடுகளினால் பாதிப்பு ஏற்படும் பட்சத்தில் பேரிடர் நிவாரண நிதியில் இருந்து விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு கடந்த ஆண்டைப் போலவே அளிக்கப்படும் என்று கூறியுள்ளது. நடப்பு ஆண்டில் பயிர் காப்பீட்டுத் திட்டத்தினை செயல்படுத்த 2057 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து அரசாணை வெளியிட்டதையும் வேளாண் துறை தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு மாநில மனித உரிமைகள் ஆணையத்தின் வெள்ளி விழா சென்னை கலைவாணர் அரங்கத்தில் நடைபெற்றது. உச்சநீதிமன்ற நீதிபதி சஞ்சய் கிஷன் கவுல், சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி முனீஸ்வர்நாத் பண்டாரி, தேசிய மனித உரிமைகள் ஆணைய தலைவர் நீதியரசர் அருண் மிஸ்ரா ஆகியோர் பங்கேற்ற இந்த விழாவில் முதலமைச்சர் MKStalin சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மனித உரிமைகள் ஆணைய வெள்ளி விழா சிறப்பு மலரை வெளியிட்டார். விழாவில் சிறப்புரையாற்றிய முதலமைச்சர், உச்சநீதிமன்ற கிளையே சென்னையில் அமைக்க வேண்டும் என்றும், சென்னை உயர்நீதிமன்றத்தின் வழக்காடு மொழியாக தமிழ்மொழி ஆக்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினாா்.